சார் இப்போ ஃபிங்கர் வைக்கிற மிஷின் என்ன சார் வச்சிருக்கீங்க? சார் மந்திரா சார். மந்திரா இருக்கா? மொபைலில் தானே ஆமாம் சார், வச்சிருக்கீங்க? ஓகே ஓகே சார். ஆமாம் சார் மொபைலில். மொபைலில் முதல்ல ஃபினோமீட்டர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஆ இருக்கு சார். யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டுக்குங்க. ஆ போட்டு போட்டு சார். லாகின்லாம் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ஃபஸ்ட் லாகின்லாம் பண்ணி முடிச்சாச்சா? ஆ முடிஞ்சு சார். சரி, ஃபஸ்ட் லாகின் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஹோம் பேஜில் இருப்பீங்க இல்லையா? ஆமாம் சார். அதில் பாருங்க, கீழே முதல்ல மந்திரா டிவைஸுக்கு தேவையான மந்திரா மேனேஜ்மெண்ட் கிளைண்ட் மந்திரா ஆர்டி சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? ஆ பண்ணு சார். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மந்திரா அந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பாருங்கள் ஏஇபிஎஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்க ஆப்ஷன். ஆமாம் சார் இருக்கு சார். ஏஇபிஎஸ்ஸை டச் பண்ணிங்கன்னா சரி சார், உங்களுக்கு ஐஐபிஎஸ் விட்ராவலான்னு கேட்கும். ஏஇபிஎஸ் கேஷ் வித்ட்ராவல் சார். கேஷ் வித்ட்ராவல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஆதார் நம்பரு இதெல்லாம் கேட்கும். ஆமாம் சார். ஆதார் நம்பரெல்லாம் கொடுத்துட்டு மொபைல் நம்பரு எந்த பேங்கு எவ்வளோ பணம் இதெல்லாம் கொடுத்துட்டு சரி சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஹெச் ஆர்ஹெச்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டுன்னு சொல்லி 10 கட்டம் ஓப்பன் ஆகும். ஆமாம் சார். அதில் வந்து ஒரு கட்டத்தை வந்து சூஸ் பண்ணிக்கங்க நீங்கள். இப்போ ரைட் ஹேண்டு ஃபஸ்ட்டு கட்டம் வந்து தம்புன்னா கட்ட வரல சரிங்களா? லெஃப்ட் ஹேண்டு சூஸ் ஆயிருந்ததுன்னா லெஃப்ட் ஹேண்டு கட்ட வரல வைக்க சொல்லுங்கள். ரைட் ஹேண்டு சூஸ் ஆயிருந்ததுன்னா ரைட் ஹேண்டு கட்ட வரல வைக்க சொல்லுங்கள். ஓகேங்க சார். வைக்க சொல்லி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 செகண்டில் பணம் வந்து வேலெட்டுக்கு வந்துடும், ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஓகேங்க சார். சார் இப்போ வந்து இப்போ நம்ம அக்கௌண்ட் இப்போ என் ஆதாரம் யூஸ் பண்ணால் வருமா சார் இது? ஆ, யார் ஆதாரம் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகே சார். சார் இப்போ இல்லை நான் பண்ணி பார்த்தேன் சார், எனக்கு நாட் அக்கௌண்ட் ஃபோன் நோ அக்கௌண்ட் ஃபோன் தான், நான் எல்லாத்துலேயுமே ஆதார் லிங்க் பண்ணியிருக்கேன். அதாவது சார் ஆதார் லிங்க்கு வேறு, ஆதார் எனேபிள் வேறு. நல்லா கேட்டுங்க, நிறையா வங்கியில் ஆதார் லிங்க்குங்கிறது அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்க சார். அந்த அமௌண்ட்டு ஏபிஎஸ் ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டத்து மூலமாக வெளியே எடுக்கிறதுக்கான எனேபிள் பண்ணாமல் இருப்பாங்க நிறைய வங்கிகளில். ஓகே ஓகேங்க சார். எந்த வங்கியிலுமே பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு தேவை இருந்தால் தான் பண்ணுவாங்க. சரி ஓகே ஓகேங்க சார். இப்போ எல்லாமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இப்போ மேக்ஸிமம் பாருங்கள், இந்தியன் பேங்க் ஸ்டேட் வங்கியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓப்பனில் தான் இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏரியாவில் இந்த ஓஏபி கொடுக்கறதுக்காக எல்லாருக்குமே வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த வங்கியில். ஓகேங்க சார். இதுவே கரூர் விசயா பேங்க் இந்த மாதிரி ப்ரைவேட் வங்கியெல்லாம் வந்து நீங்களும் கேட்க மாட்டீங்க, அவங்களும் ஓப்பன் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த பாக்ஸ் டிக் எடுக்காமல் இருக்கும், அப்படியே இருக்கும், டிக் அடிச்சிருக்கும். ஓகேங்க சார். சாஃப்ட்வேர்லேயே வந்து டிக் அடிச்சிருக்கும் அது. சரி சார். இன்னொன்னா நாம தான் வந்து அதை ஓப்பன் பண்ணி ஒன்று சொல்லணும். நீங்கள் போயிட்டு சார் ஆதார் இணைச்சிருக்கிறீங்க அது ஓகே, ஆதாரில் என்னால் பணம் எடுக்க முடியல எனேபிள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எனேபிள் பண்ணிவிடுவாங்க. சரி ஓகே சார். எனேபிள் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அதில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதர் கஸ்டமருக்கு இப்போதைக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே சார். குறிப்பாக இதில் ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் ஃபினோவில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்தியன் வங்கியோட டவர் வந்து இப்போ சரியாக இல்லை, இந்தியன் வங்கியில் வந்து பணம் எடுத்தால் கஸ்டமரோட பணம் குறைஞ்சி போயிடும், வேலெட்டுக்கு பணம் ஏறாது அப்படிங்கிற ஒரு அம்சத்தோட ஒரு 99% கீழே டவர் குறைஞ்சதுன்னா இந்தியன் வங்கியவே காட்டாது உங்களுக்கு. ஓகே சார். நீங்கள் என்ன சார் திடீர்னு காலையில் காமிச்சது இப்போ காட்டில் இந்தியன் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது அதை டிசேபிள் பண்ணி வச்சிடும், ஏன்னா இப்போ அவங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான தகுதியோடு இல்லை. ஓகே சார். அவங்க சரியான தகுதிக்கு வரும்போது மறுபடியும் பேங்க் லிஸ்ட்டில் அது காட்டும் சரிங்களா? ஓகே ஓகே சார். மற்ற ஐடியில் இல்லாத ஒரு அம்சம், எந்த ஐடியில் பணம் எடுக்கிறீங்கிறது அடுத்தது. பட் என்னென்னா ஒரு ஒரு முறை ட்ரை பண்ணும்போது அந்த இசியோர் பேங்க் டவுன்னு வந்துச்சுன்னா விட்டுருங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாது. இசியோர் பேங்க் டவுன்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்தியன் பேங்கோ ஸ்டேட் வங்கியோ என்னன்னா ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க ரேக வைக்கிறீங்க, இசியோர் பேங்க் டவுன்னு சொல்லுது. இசியோர் பேங்க் யாரு? பணம் தர வேண்டியவங்க ஸ்டேட் வங்கி. அப்போ அவங்க வங்கி டவுன்னு சொல்லுது இதுவே. அப்போ நாம விட்டுறணும் அந்த டைம்ல. மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்றதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த வங்கியில் இருக்கிற பணம் வெளியே வந்து சென்ட்ரல் சர்வரில் மாட்டிக்கும், நமக்கு வந்து சேராது சரிங்களா? அதனால சர்வர் இனம் எல்லாமே வந்து மைனூட்டாக டிஜிட்டலியாக நடக்க வேண்டிய விஷயம் இந்த விஷயங்கள் சரியா? சரி சார். அதனால மைனூட்டாக நடக்கிறதுனால இதை வந்து கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் சரியா? சரி ஓகே சார். ஓகே, இவ்வளோதான். இதை நீங்கள் இப்போ வேலெட்டுக்கு வந்துச்சுன்னா வேலெட் வந்த வந்த பணத்தை உங்கள் வேலெட்டோட பேஜில் லெஃப்ட் சைடில் மேலே 3 கோட் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட பேர் வரும், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் காட்டும். ஓகே சார். அது கீழே போயிட்டு சேம் பெனியா அதர் பெனியான்னு மை பெனிஃபிஷியரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு சேம் பெனினா உங்கள் ஐடி உங்களுடைய அக்கௌண்ட்டே கொடுக்குறது, யார் பேரில் ஐடி இருக்கோ அவங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறது. அதர் பெனின்னா நீங்கள் வேறு யார் பேர் அக்கௌண்ட் வேணாலும் ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
அதுல ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்க. உங்க மோட்டு பேங்க்கான அக்கௌண்ட் ஆட் ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 லட்ச ரூபா கையில காலையில காசு வச்சிருக்கீங்க, எல்லாரும் 100 நாள் சம்பளம் போட்டாங்கன்னு வந்து ரேக வச்சு பணம் எடுத்துட்டு போயிடுறாங்க, லிக்விடுக்கு ஓகேங்க. உங்க கையில இருந்து வெளியே போயிடும், டிஜிட்டல் கேஷ் உள்ளே வந்து விடும். சரிங்களா? ஓகே அப்படி ஓகே வந்த சார். கேஷ் திரும்பவும் லிக்விட் கேஷ் இருந்தா தானே நீங்க வேலை பார்க்க முடியும். ஆமாம் சார். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி அக்கௌண்ட் போய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் பேஜில் வந்து ஐடிக்கு கொடுத்த மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னு சர்ச் கொடுத்தீங்கன்னா ரெமிட்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். 24 மணி நேரம் கழிச்சு அந்த அக்கௌண்ட் அங்கே ஆட் பண்ணதுல இருந்து 24 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் வந்து இதை செக் பண்ணணும். அதில் ரெமிட்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், ரெமிட்டன்ஸில் போயிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா மெர்ச்சன்ட் அக்கௌண்ட்டு அப்படின்னு காட்டும். நீங்கள் அங்கே ஆட் பண்ண அக்கௌண்ட்டு இங்கே காட்டும். அந்த அக்கௌண்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஐஎம்பிஎஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பணம் 1 லட்ச ரூபாயும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய்விடும். சரியா? சார் ஓகே சார். சரி சார், ஒரு சின்ன டவுட் சார், எனக்கு புரிய முடியும். இப்போ எப்படி சார் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு ஆட் பண்ணுறது தெரியல சார். புரியல எப்படி? இப்போ நம்ம இப்போ ஃபினோல் இருக்க அமௌண்ட்டு, இப்போ நம்ம ஃபினோ அக்கௌண்ட்டோட ஏடிஎம் இருக்குல்ல சார், ஆமா, அது மூலியமாக எடுக்க முடியுமா சார் நம்ம இப்போ இந்த அக்கௌண்ட்ல இருக்க நம்பர் அமௌண்ட்டை? ஃபினோ ஏடிஎம்ல எப்படி இருக்கு? ஃபினோ ஏடிஎம் தான் இங்கேயும் இல்லை, அதில் எப்படி எடுப்பீங்க? நீங்க தான் அங்கே ஃபினோ ஏடிஎம், அதனால உங்கள்கிட்ட தான் நீங்க எடுக்க முடியும். இப்போ நீங்க ஓகே உங்கள்கிட்ட ஓகே எப்படி சார். எடுத்துக்க முடியும், லிக்விட் கேஷை மாற்றிக்க முடியும். அதனால் லிக்விட் ஓகே கேஷை ஓகே மாற்றுறதுக்கு நீங்கள் இந்த வழிகள் இருக்குது. அது இல்லைனா உங்களுக்கு இல்லை சார் என்னால் ஏடிஎம்லாம் போய் நம்ம அக்கௌண்ட்லாம் கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இப்போ எல்என்டி பஜாஜ் இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸோட கலெக்ஷன் வந்து ஈவினிங்காக தருவாங்க 1 லட்ச ரூபா, சரி சார். அதை வாங்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு பில் அடிச்சு கொடுக்கலாம். சரி ஓகே சார். சரி இப்போ உங்கள் எப்படி சார் பேங்க் நம்ம அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது சார்? புரியல என்னது? சார் நம்ம அக்கௌண்ட் ஆட் எப்படி பண்ணுறது தெரியல சார். அதான் இது இப்போ தானே சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹோம் பேஜுக்கு போயிட்டு லெஃப்ட் சைடு மேலே 3 கோடு இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட பேர் காட்டும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஐடி யார் ஓகே பேரில் சார். இருக்கோ அந்த பேர் காட்டும். அந்த பேரை டச் பண்ணிங்கன்னா கீழே ப்ரொஃபைல்லாம் ஓப்பன் ஆகும், அதில் மேலே தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா மை பெனிஃபிஷரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு சேம் பெனி அதர் பெனியான்னு இருக்கும், அக்கௌண்ட் ஆட் அக்கௌண்ட் நியூ அக்கௌண்ட்னு கொடுத்துட்டு சேம் பெனின்னு சொல்லி உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்து பாஸ்புக்கத்தை கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். சார் இப்போ சேம், இப்போ சார் இப்போ சேம் நேம் பெனிஃபிட் அந்த இது கொடுக்குமா சார்? யார் அக்கௌண்ட் கொடுக்க போறீங்க, உங்களது கொடுக்குறீங்களா வேறவங்க அக்கௌண்டியா? சார் என்னதே கொடுக்குங்க சார். சேம் கொடுத்துங்க, ஐடி உங்க பேர்ல தான் இருக்கு. ஆமாம் சார். உங்க சேம் கொடுத்துங்க. ஸ்பைஸ் மணி இதெல்லாம் வாங்கிட்டீங்களா சார்? மற்ற ஐடிலாம் ஃப்ரீ ஐடி, 5 ஐடி கொடுத்துட்டாங்களா நம்ம டீம்ல? இல்லை அது எதுவும் தெரில சார். ஏன் தெரில? தருவாங்களே? இல்லை எதுவும் தெரில சார். கண்டிப்பாக தரணுமே, நம்ம டீம்ல தருவாங்களே அது. சார் ரைட் ஓகே, நீங்கள் முன்னாடி வாங்கினதுனால மிஸ் பண்ணி விட்டாங்களா இன்னும் தெரில, நீங்கள் கேட்கல என்னன்னு தெரில, நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு, அவங்க கூப்பிடுவாங்க அவங்க உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? சரி ஓகேங்க சார். இன்னும் உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் மணி, ராபி பே, வில்லேஜ் ஏடிஎம், இபே இந்த போன்ற ஐடிகள் ஒரு 4 ஐடி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே ஓகே சார். ஐடி தான் வாங்கி வச்சுக்கிங்க, அது இன்னும் எளிமையாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. பேங்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம ஃபினோவை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து 100% ஆர்பிஐ அண்டரில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டியான பேங்க். ஒன்று மக்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரது, டெபாசிட் பண்ணுறதுலாம் இதுதான் எலிஜிபிலிட்டி. சரிங்களா? ஓகே சார். சில சில சின்ன சின்ன வேலைகளுக்கு நீங்கள் ஸ்பைஸ் மணி, ராபி பே இந்த மாதிரி ஐடியெலாம் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு அவங்க கூப்பிடுவாங்க, நம்ம ஆஃபீஸ் மேடம் கூப்பிடுவாங்க, நீங்கள் அவங்க ஓகே சார். இது பண்ணிக்கலாம். இல்லைனா நான் நம்பர் சொல்கிறேன், கால் பண்ணி கூட கேட்டுக்கணும், ஒன்றும் தப்பு இல்லை. சரி ஓகே சார். 9655 நம்பர் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. சார் 9655 9155 9 1 9 9 55 3 553. அவங்ககிட்ட கூப்பிட்டு பாலா சார் சொன்னாருங்க எனக்கு ஸ்பைஸ் மணி பேக்கேஜ் வேணும்னு கேளுங்க, இந்த இதோட சேர்த்து 4 ஐடி கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே சார். நானும் உங்களை அவங்க நம்பர் உங்கள் நம்பரை அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரியா? ஆ சரி சார். இப்போ ஃபோன் எடுக்கல, எனி கம்ப்ளைண்ட்னா எனக்கு இமீடியட்டாக கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். சரியா? சரி ஓகே சார். ம், டன். வேறு சார் கூப்பிட்டுருக்க சார் ஒரு சார் சின்ன டவுட் சார். ஆ சார், இப்போ இந்த அக்கௌண்ட் நம்பர், பேங்க் பேங்க் நேம், பெனிஃபிஷரி நேம், ஐஎஃப்எஸ்சி போட்டு ஆட் பண்ணிடுவோம் சார். சரி, ஆட் பண்ணினோடனே இப்போ நமக்கு அக்கௌண்ட் வந்து இதில் ஆட் ஆகிடுமா சார்? இப்போ 24 மணி நேரம் ஆகும் சார், 1 நாள் எடுத்துக்கொண்டேன். ஓகே ஓகே சார். சரிங்களா? ஓகே சார். சார் இப்போ இப்போ நமக்கு இப்போ நம்ம வேலெட்டில் பணம் வந்துருச்சு சார். ஆ, இப்போ இப்போ கஸ்டமர்லேருந்து 100 ரூபா எடுத்து நம்ம வேலெட்டுக்கு பணம் வந்துருச்சு. ம், அந்த வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டை இப்போ நம்ம அந்த இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி சார் தள்ளி விடுறது? அதுதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், அதாவது ஹோம் பேஜில் மொபைல் நம்பர் சர்ச்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஆமாம் சார். அதில் உங்கள் ஐடிக்கு கொடுத்த மொபைல் நம்பரை கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா ரெமிட்டன்ஸ் என்ற வார்த்தை வரும். ஓகே சார். அந்த ரெமிட்டன்ஸை டச் பண்ணிங்கனாவே நீங்கள் அங்கே அக்கௌண்ட் ஆட் பண்ண அக்கௌண்ட்டு இங்கே காட்டும். சரிங்களா?
ஓகே சார், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நான் இப்போ இந்த இது ரெக்கார்டிங்கை வந்து உங்களுக்கு யூடியூப்பில் போடுறேன், நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா? சரி ஓகே சார். அதை கேட்டு உங்களுக்கு தெரியலன்னா அந்த ரெக்கார்டிங் கேட்டு கேட்டு பார்த்து பண்ணிக்கோங்க சரியா? சரி ஓகே சார். மேற்கொண்டு டவுட் வந்தால் எனக்கு எனி டைம் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணிடுங்க ஓகேவா? ஆ சரி ஓகே சார். ஓகே 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 சார்.